தரம் நடுவில் ஒரு தரம் இது மாதிரி என்ன இது மாதிரி ஷேப்பாக இருக்கு இது வேற மீன் இது வேற மீன் இது உப்பு இது ரெடி பண்ண மிளகாத்தூள் கரைச்சி அப்படியே குளிச்சுட்டு எல்லாத்தையும் சாயந்தரத்துக்கு ஒரு நாலு மணிக்கு மேல அடுப்பத்து வச்சு என்ன மீன் இது அதே என்ன மீன் இது கூடாங்கண்ணு கூடாங்கண்ணுன்ற இது மடவை மடவை ஆயிலியாதா அடக்கடவுளே எவ்வளோ அது என்ன 100 ரூபா வாங்கலாம் 100 ரூபா இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கண்ணா நிறைய பேர் மீனை வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பான்ல அதெல்லாம் பார்த்து சாப்பாடு செய்வோம் சாப்பிடுவோம் என்னவா ஆஞ்சா கூட அவங்க செஞ்சிருவாங்க ஓகேலாம் கருப்பு தம்பா இருக்கு ஆமாம் பழி மீன் தான் கவுச்சி வரும் ஐயோ நம்ம உடம்பு ஆரம்பித்தாது நிஜல போடுறதுல மிளகா தூள் போடுறோம் தக்காளி போட்டுக்கிறோம் மிளகா தூள் அளவு இருக்கா எவ்வளவு இருக்கும் ஏற்ற மாதிரி போட வேண்டியதா சமைக்கிறீங்களா ஆமா இவ்வளவு புளி போடுறேன்னு பத்து மிளகா தூள் ஆமா அதை அளவுலாம் சொல்ல முடியாது இல்லையா கரெக்ட் தான் கைக்கு என்ன அளவோ அதை போட்டு வேண்டியதான் மிளகாத்தூள் புளியை ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி போட்டு தக்காளியை வந்து முழுசா போட்டுருணும் அதுல புளி தண்ணியில தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளை வந்து போட்டு நல்லா கரைச்சிக்கணும் மைய கரைச்சிக்கணும் நல்லா காயஞ்சிடும் எண்ணெய் போட போறோம் மண் சட்டில வச்சா அது ஒரு டேஸ்ட் இல்லையா மண் சட்டில வச்சா டேஸ்ட் தான் மீன் குழம்பு கார குழம்பு எல்லாம் மண் சட்டில வச்சா தான் நல்லா இருக்கும்
நம்மளாம் வெங்காயம் எல்லாம் போடுறது இல்லை, எல்லாம் வடம் வரைக்கும் தான் போட போகிறோம். சரி, அவங்களுக்கு தெரியணும் தெரியாத வடமா வடம் என்ன நல்லா காயட்டுன்னு வடம். என்ன காய இருக்குன்றது என்ன சத்தம் வரும் இல்லையா? வடகம் வந்து கடையிலே கிடைக்கும்ல? ஆ, கடையில கிடைக்கும். மீன் குழம்புக்கு, எறா குழம்புக்கு, கார குழம்புக்கு வடகம் போட்டு வச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும். நல்ல கொதி வந்த உடனே மேல போறோம். கொதி வந்துடுச்சு, இதுக்கப்புறம் வந்து மீன் போடணுமா? அப்புறம் மீன் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மாங்காய் போட்டு, ஏன்னா மாங்காய் கரையாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் லேட்டா போட்டு. சரி, ஓகே ஓகே. சொல்லிக்கலாம். சட்டில வச்சோம், லேட்டா ஆயிடுது சொல்லிட்டு உடனே வேற குழம்பு அதுல போட்டுட்டு மீன் குழம்ப கரண்ட் அடுப்பு போட்டோம். ஏன்னா இன்னைக்கு அஞ்சு விதம் குழம்பு நம்ம எப்பவும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு, அதனால எனக்கு நிறைய பேர் விருந்தாடி வந்திருக்காங்க, எனக்கு லேட் ஆகுதுன்னு நான் சீக்கிரம் நான் அதுக்கு மாத்திக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை, இங்க இது என்னடா அங்க போச்சு இங்க போச்சு யாரும் பயப்படுத்தாதான். கருவேப்பிள்ளை போட்டு இறக்க வேண்டியதுதான். வடம் மீன் குழம்பு, இது குழம்பு நல்லா தாளிச்சு வடம்லாம் போட்டு தாளிச்சு கொட்டு வந்த உடனே நல்லா நல்லா கொதி வந்த உடனே மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு உடனே கொஞ்ச நாள் இன்னும் கொதி வந்ததும் திருப்பி மீனை போடுறோம். மீனை போட்டு நல்லா கொதிக்கிட்டு இருந்தும் கருவேப்பிள்ளை போட்டு இறக்கி வச்சுதான் வடம் குழம்பு.
இந்த மடவு மீன் குழம்புக்கு மட்டுமா இல்லை எல்லா குழம்புக்கும் இது மாதிரி பண்ணலாமா? எல்லா மீனுக்கும் எல்லா மீனுக்கும் பண்ணலாம். அதே மாதிரி ஆனால் மீன் குழம்பு வந்து தனியாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் தனியாக இருக்கும் மீன் குழம்பு. ஆமாம், கொஞ்சம் தனியாக தான் இருக்கும், ரொம்ப கட்டியெல்லாம் ஆகக்கூடாது. ஓகே.